தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் உற்பத்திக்காக திறக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி பண்டாரம்பட்டி கிராம மக்கள் பேன் ஸ்டெர்லைட் என்ற வாசகத்தை வீட்டின் முன்பு கோலமிட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தூத்துக்குடி செய்தியாளர் முரளி கணேசனும் கேட்கலாம். முரளி, தற்போது அங்கு தூத்துக்குடி மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த ஆக்சிஜன் தயாரிப்பிற்கு அவர்கள் இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா? விவரம் என்ன? அதாவது விஷ்ணு, ஆரம்பத்தில இருந்து தூத்துக்குடி மக்களுடைய மனநிலை வந்து ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக கூட ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கிட்டத்தட்ட 3 குழுக்களாக தொடர்ச்சியா போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்த நிலையில ஒரு குழுவினர் வந்து இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டாரம்பட்டி, மேலவிட்டான் உள்ளிட்ட கிராமங்கள்ல இன்று வந்து தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க. வீட்டினுடைய முற்றம் சொல்லக்கூடிய அந்த வீட்டு வாயிலில் வந்து பேன் ஸ்டெர்லைட்டுங்கிற வாசகத்தை கோலமாக விட்டுருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான கோரிக்கையை வலியுறுத்துறாங்க அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஆலை வந்து அந்த ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அனுமதியை வந்து மறுபரிசீலனை செய்யணும் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவதாக, அனைத்து கட்சி கூட்டத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் உள்ளவங்க வந்து மக்களுக்காக போராடலை, அதனால மக்களுக்காக போராடிய அனைத்து கட்சிகள் அமைப்புகள் எல்லாவற்றையும் அழைத்து மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வந்து இந்த போராட்டங்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து ஒரு 11 மணி அளவில் மற்றொரு குழுவினர் வந்து ஏற்கனவே ஸ்டெர்லைட் கலவரத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்தினரையும் அதில் காயமடைஞ்சவங்களையும் அழைச்சிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. தொடர்ச்சியா தூத்துக்குடி மாவட்டத்துல 2-3 தினங்களாகவே வந்து மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வர்றாங்க. விஷயம் நன்றி முரளி கணேஷ், களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக. தமிழகத்தில் சிமெண்ட் விலையேற்றத்திற்கான காரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த கிளாஸ் 1 ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் செல்வராஜ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் கூட்டு சேர்ந்து செயற்கையாக தட்டுப்பாட்டை உருவாக்கி சிமெண்ட் ஆலையை உயர்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனவே செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி சிமெண்ட் விலையை உயர்த்தி வரும் உற்பத்தியாளர்களின் நடவடிக்கைகள் பற்றி விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் மற்றும் சிமெண்ட் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்ராயன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சிமெண்ட் விலையேற்றம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி ஜூன் 3 தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்.